வணக்கம் நேயர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு நபரை சந்திக்கவிருக்கிறோம். கிருஷ்ணசாமி மற்றும் சத்யா என்கிற தம்பதியினரை நாம் இன்றைக்கு சந்தித்து பேசவிருக்கிறோம். மரணத்தை தொட்டுவிட்ட அவரை இயேசு பூரணமாக எப்படி குணமாக்கினார் என்ற சாட்சியை கேட்டு நாம் அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தப் போகிறோம். அவர்களோடு கூட நாம் தொடர்ந்து பேசுவோம். ப்ரேஸ் தி லார்ட். ப்ரேஸ் தி லார்ட். சரி, இன்றைக்கி வந்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு மகத்தான அற்புதம் செஞ்சுருக்கிறார். முதன் முறையாக அவருக்கு என்னாச்சு, உடல்நிலையில் என்ன பிரச்சனை வந்துச்சு? அவருக்கு வந்து ஒரு 6 மாதமாகவே முதுகு வலி, தொடர்ச்சியாக முதுகு வலி இருந்துகிட்டே இருந்தது. நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். அந்த கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம், ரொம்ப முடியலன்னு. அப்போ வந்துட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு இவருக்கு வந்து மஞ்சக்காமல் அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க. அட்மிட் பண்ணணும் உடனே அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெட்ஃபோர்டில் சொன்னாங்க, அம்பத்தூரில் இருக்க அந்த ஹாஸ்பிட்டல். அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு வாரம் அட்மிட் ஆனோம். அவங்க வந்து இந்த மஞ்சக்காமலை கொஞ்சம் கூட குறையவே இல்லை, ஏன் குறையவே இல்லை, இது ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், ஐசியூலேயே வச்சு பார்த்தாங்க, ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. மஞ்சக்காமலை 1 பாயிண்ட் கூட கம்மியாகவே இல்லை. அப்போது அங்கே உள்ள பெரிய டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க, இவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கேன் எடுக்கணும், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னாங்க. அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் கணையத்தில் இவங்களுக்கு ஒரு அடைப்பு இருக்குது, அந்த அடைப்பு ஒரு கட்டி இருக்குமா, இந்த கட்டி வந்து என்ன கட்டின்னு தெரியல, சாதாரண கட்டியா இல்லை கேன்சர் கட்டியாக கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நாங்கள் ஒரு தலைவலி ஜோரோன்னு கூட நாங்கள் அதிகமாக ஆஸ்பத்திரி போனதில்லை, வீட்லேயே ஒரு கஷாயம் போட்டு நாங்கள் குடிச்சுப்போம். அந்த மாதிரி இருந்துட்டு ஒரு உடம்பு முடியல, திடீர்னு 1 வாரம் அட்மிட்ன்றதே எங்களால் ஏற்றுக்க முடியல. இதில் கேன்சர்னு வர சொல்லவும் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப பயந்துட்டோம். உங்களுக்கு அந்த வலி, அந்த ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சது எப்படிலாம் வலிச்சது? முதல்ல வலிச்சது வந்து இடுப்பு, வயிற்பகுதி. வயிற்பகுதி ரெண்டுமே பார்க்கும்போது நாங்கள் அவங்க அசாதாரணமாக அல்சராக இருக்கும்ட்டு தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துனாங்க. கிட்டத்தட்ட 2 மாதமாக பார்த்தோம். 2 மாதமாக பார்த்தோன்னா ஃபுல் பாடி செக்கப்பும் எடுத்தாச்சு. அது எடுத்ததுக்கும் அதுலேயும் ஒரு ரிசல்ட்டு தெரில. ரிசல்ட்டு தெரியாதனால சரி, அதுக்கப்புறம் தான் நோபல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பிளட்டு கொடுத்தோம். பிளட்டு கொடுத்ததுல தான் மஞ்சக்காமலை அட்டாக் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மஞ்சக்காமலுக்கு அப்புறம் தான் ஸ்டெட்போர்டுக்கு வந்தோம். ஸ்டெட்போர்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது வயிற்றுக்குள்ளே கட்டியிருக்கு, இது வந்து இங்கே உள்ள ட்ரீட்மெண்ட் இங்கே பார்க்க முடியாது, நீங்கள் இதுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னாங்க. கேஎம்சி போகிறீங்களா இல்லை ராம்சந்திராவுக்கு அந்த மாதிரி போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். சரி, எங்கள் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, கன்சல்ட் பண்ணிவிட்டு சரி ராம்சந்திராவுக்கு போயிடலாம் அப்படின்னா. சரி, ராம்சந்திராவுக்கு போனோம். இந்த வலியோடு தான் நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் இருக்கீங்க? ஆமாம், கன்ஸ்ட்ரக்ஷன். கடினமான வேலை, எப்படி வலியோடு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆமாம் சார், மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் பாயிண்ட் வந்துருந்தா இருந்தால் பேக் பெயின் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதுக்கு இருக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டு வந்துருந்தா இருந்தேன். ஆனாலும் அது இது மாதிரி இருக்குன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து ராம்சந்திராவுக்கு போனோம். ராம்சந்திராவுக்கு போனதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க. அங்கே போயிட்டு செக் பண்ணும்போது அங்கே உள்ள பெரிய டாக்டர் என்ன சொன்னார், இவருக்கு வந்து இந்த கட்டி வந்து கேன்சர் கட்டிமா அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அங்கே ஒரு பெரிய ஸ்கேன், ஆமாம், பெட் சிடி ஸ்கேனுன்னு ஒரு ஸ்கேன் தான் லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்கேன் அது. அதில் எடுத்து பார்த்தாங்க. அதுக்கப்புறமா வந்து சத டெஸ்ட் எடுக்கணும் இவருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கேனில் பார்க்கும்போது இங்கே கழுத்துக்கிட்ட இந்த லெஃப்ட் சைடு வந்து இங்கே ஒரு கட்டி இருக்குது, அதை எடுத்து நம்ம பயாப்சிக்கு அனுப்பலாம், ஏன்னா கணையத்துக்குள்ளே போயிட்டு அந்த சதையை எடுக்க முடியாது, கணையத்தை தொடவே முடியாத ஒரு சூழலில் இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பயாப்சி எடுத்து கட் பண்ணி பார்க்கும்போது 2-1 இருந்ததுன்னு சொன்னாங்க ஸ்கேனில். அதுக்கப்புறம் 2 கட்டி இருந்துச்சு. அதை எடுத்து செக் பண்ணதில் கேன்சர், கணைய புற்றுநோய் 4வது ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வாரம் இல்லை 2 மாதம் தான் டைம் சொன்னாங்க. இது எப்போ என்ன வேணால் நடக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம மஞ்சக்காமலையை கம்மி பண்ணிடணும்,
கேன்சராச்சும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருப்பாங்க, ஆனால் மஞ்சள் காமாலை பொறுத்தவரையிலும் ரத்தத்தில் கலந்துருச்சுன்னா எப்போனாலும் அது உடம்பெல்லாம் அது மஞ்சள் காமாலை பரவிடுச்சுன்னா அவங்க பொழை ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரென்த்து வைக்கணும், உடனே ஸ்ட்ரென்த்து வச்சு அது வழியாக அந்த பித்த நீர்லாம் வெளியெடுக்கணும். எவ்வளோ பயமாக இருந்தது எங்களுக்கு, கேட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த பயத்தினால இருந்த கடனை சுமையெல்லாம் வைக்கக்கூடாதுன்ட்டு சென்ட்ரி சாமான் விற்று வண்டியை விற்று இன்சூரன்ஸ் போட வச்சுருக்குறோம், இதை வாங்கிக்க கிளைம் பண்ணிக்க, அதெல்லாம் இதெல்லாம் பேசி ஒரு முடிவு பண்ணி ரிலாக்ஸ் ஆகுன்னு அவங்களுக்கு ஒரு முடிவே சொல்லிட்டேன். நம்ம கிளம்ப தான் இந்த ஆமாம் ஆமாம் இதுதான் சுச்சுவேஷன். எங்களுக்கு மூணு குழந்தைங்க, எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க, பெரியவங்க 8th படிக்கிறாங்க, ரெண்டாவது குழந்தை வந்து 7th. மனைவி மூணு குழந்தைங்களையும் ஆமாம் நம்ம விட்டு போக போகிறோன்றது உங்களுக்கு நீங்கள் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்களா? கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ரட்சிக்கப்படாத குடும்பத்தை சேர்ந்தவங்க, அது முதல்ல நான் சொல்லிக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து ஏசப்பா அற்புதம் பண்ணுவார் அதெல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் நான் மட்டும் உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சண்டே கிளாஸ் போவேன். ஆனால் எங்கள் வீட்லேயும் அம்மா வீட்லேயும் இந்து குடும்பம் தான், எங்கள் மாமியார் வீட்லேயும் இந்து குடும்பம் தான், என்னை இந்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. சின்ன பொண்ணில் நான் சர்ச்சுக்கு போவேன், ஜெபம் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்லி ஏசப்பா எனக்கு இது கொடுங்க அது அப்படின்னு நான் கேட்பேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெபம் பண்ண தெரியாது, பைபிள் படித்தது இல்லை, அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சூழலில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ நான் வீட்டுக்கார கையை பிடிச்சி, நீங்கள் ஏசப்பா ஏற்றுக்கோங்க, இது எல்லாமே அவரால் மட்டும்தான் மாற்ற முடியும், வேறு யாராலையும் மாற்ற முடியாது. ஆமாம். அப்போ நான் சொல்லும்போது அவர் கையை இப்படி கை கோர்த்து நான் கேட்டேன், எங்க உங்களோட வாழ்க்கை அவ்வளோதான்? என்ன தோணுச்சு? எதுக்கு நம்ம மனசை கஷ்டப்படுத்துவோமே? அப்போ வந்து நான் ஏற்றுக்கிறேன் சத்யா, எனக்கு அவர் சுகம் கொடுப்பாரு அப்படின்னு நீ சொல்கிற, எனக்கு தெரியல ஆனால் நான் ஏற்றுக்கிறேன், இப் இன்னைக்கு இன்னிலேருந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா டாக்டர் வந்தாங்க, பார்த்தாங்க, அதே தான் சொன்னாங்க, இவங்க வந்து எப்போனாலும் எதனாலும் ஆகலாமா, முதல்ல ஸ்ட்ரென்த் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு ஆஸ்பத்திரி இல்லை, நாங்கள் மாறி மாறி ஒரு 7 ஆஸ்பத்திரி எங்களை மாற்றினாங்க. 7th ஆஸ்பத்திரியில் ஸ்டெட் போர்ட்லேருந்து ராமச்சந்திரா வந்தோம், ராமச்சந்திராலேருந்து ராயப்பேட்டை GH வந்தோம், அங்கேருந்து அண்ணா நகர் ஹாஸ்பிட்டல் அனுப்புனாங்க, அங்கேருந்து KMC அனுப்புனாங்க. KMC-ல கடைசியாக பார்த்துட்டு, இது ஸ்டென்ட் எல்லாம் போட முடியாதுமா, ரொம்ப ஆபத்தான ஒரு நிலையில் இருக்காரு அப்படின்னு சொல்லி, ட்ரிபிள் பைபாஸ் சர்ஜரின்னு ஒன்று பண்ணணும், ஆனால் இந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ஆபத்து பண்ணுறது, இது 10 பேருக்கு நம்ம பண்ணுறோன்னா ஒருத்தவங்க தான் அதை பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, நாங்கள் விடாமல் ஜெபித்தோம். 3 மணிக்கு 2 மணிக்கு எப்பெல்லாம் எனக்கு முழிப்பு வருதோ தூக்கம் வராது. பைபாஸ் விட்டுட்டு நான் பைபாஸ் சர்ஜரியமோ, அதாவது 100ல் 1 சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிட்டாங்க. அதாவது இந்த வழியை மாற்றி விட்டு அந்த பித்தத்தை முதல்ல வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இல்லைனா ரொம்ப ஜாண்டிஸ் ஃபுல்லாக பரவி திருப்பி அந்த மாதிரி வழி திருப்பி விடுறது தான் பைபாஸ். இந்த ஹார்ட்டுக்கு தான் இந்த சர்ஜரிலாம் பண்ணுவாங்க, இது வந்து ரொம்ப ரேரான. அதாவது மினிமம் வந்து நம்ம உடம்பு பண்றாங்க, நம்ம மினிமம் 1.5 தான் உடம்புல இருக்கணும். மஞ்சக்காமல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வரும்போது 5 ஆயிடுச்சு, ஆப்ரேஷன் பண்றதுக்குள்ள 20 பாயிண்ட் ஆயிடுச்சு. இந்த 20 பாயிண்ட் இருக்கும்போது ஆள் காலி, பிளட்ல எல்லாம் ஃபுல்லா குழைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கேன்சர் 4th ஸ்டேஜ், மஞ்சக்காமல் லாஸ்ட் ஸ்டேஜ் 20 ஸ்டேஜ். ஆமா, 20 ஸ்டேஜ். அதாவது மரணத்துக்கு வாசல் ஆமா போய் நிக்கிறீங்க. கண்டிப்பா இவங்களால சாப்பிட முடியாம போயிருச்சு ரொம்ப. இந்த மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் கூட அவங்களால உட்கார முடியாது, கொஞ்ச நேரம் உட்காருவாங்க, கொஞ்ச நேரம் படுப்பாங்க. கொஞ்ச நேரம் வலி எல்லாம் எப்படி இருந்தது? வலி ரொம்ப வலிதான், மரண வலி மாதிரி தான் இருந்தது, ரொம்ப கஷ்டம். நிம்மதி அப்படி உட்கார முடியாது, சாப்பிட முடியாது, சாப்பிட்ட உடனே வாமிட்டு வர மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்றது? என்ன வயசு? இல்லை எங்க பிள்ளைங்களுக்கு வந்து பெரியவளுக்கு 13 வயசு. பெரியவளுக்கு நல்ல விவரம் தெரியும். எங்களுக்கு நாங்க வந்து ஆபரேஷன் பண்றதெல்லாம் கூட போய் காட்டல, வேணான்ட்டேன் நான். இவர பார்த்தா பிள்ளைங்க பயந்துருவாங்க. பிள்ளைங்களுக்கு கேன்சர் தெரியும், நாங்க சொல்லல இடையில. இப்போ அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிலாம் வீட்டுக்கு வந்த பிறகுதான், டாடிக்கு என்ன ஆச்சு, டாடிக்கு ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, வீட்டுக்கு ஏன் வரமாட்டீங்க? 2.5 மாதம் அட்மிட் ஆயிருந்தோம் இந்த 7 ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி 10 நாள் அப்படின்னு. 2.5 மாதம் போவே இல்லை, ஏன்னா யார் இவங்களோட இருந்தாலும் அவங்களுக்கு அந்த தைரியம் வராது. ஏசப்பா பத்தி நான் தினந்தனும் ஒரு ஒரு வசனத்தையும் சொல்லி அவருக்கு நல்லா சொல்லிட்டே இருப்பேன். அப்படி நானு விசுவாசம் பயங்கரம், பரம்பரை கிறிஸ்டியன்ஸ் கூட இவ்வளவு இருக்குமா, காலங்காலமா சபைக்கு போனவங்களுக்கு கூட அவ்வளவு விசுவாசம். உங்க விசுவாசத்துல ஆண்டவர் அப்படியே இறங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வசனம் எனக்கே ஸ்டென்ட் போறது கூட ஃபர்ஸ்ட் வந்து PVC-ல ஒன்று போட்டாங்க, அது சக்ஸஸ் ஆகலை.
சார் மறுபடியும் அவங்கள கன்சல்ட் பண்ணிவிட்டு இது ஸ்டீலில் போடணும் அப்படின்னா, ஸ்டீலில் போடுறதுக்கு போட்டாங்க பார்த்தீங்கன்னா பயங்கர பிளட்டு ஃபுல்லாக. தம்பி நான் அதை பார்த்துட்டு இவர் வழியால் பொறுக்க முடியல, இவரை நம்ம அதை விட நிம்மதியாக விட்டுடலாம், அவர் இருக்கிற வரையும் இருக்கட்டும் ஒரு மாதம் இருந்தால் கூட பரவாயில்ல ஆப்ஷனுக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். கொடுமை அப்போ கீமோலாம் கொடுக்கல, அந்த ஸ்டென்ட் போடுறதுக்கே அந்த மாதிரி ஆகிட்டாங்க. அந்த அனசீஸ் மயக்க மருந்து கொடுத்து ரெண்டு வாட்டி அது கொடுத்ததுனால ரொம்ப இன்னும் பலவீனமாகிட்டாங்க, ரொம்ப டயர்டாக பிளட் வாமிட் ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டே இருந்தது. சோயின் நினைவுக்கு அவங்க திரும்பவே இல்லை, ஐசியூலேயே 24 மணி நேரம் கண்ணு முழிக்கவே இல்லை அவங்க அந்த மயக்கத்துலேருந்து. அந்த மாதிரி அண்ணா நகர் ஆஸ்பத்திரியில் இருக்கும் போது பண்ணாங்க. அப்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஸ்டென்ட்டு போடவே முடியல, அந்த கட்டி மெட்டல் கூட அந்த கட்டியில் தொலைச்சிட்டு உள்ளே போக மாட்டேங்குது, அப்போது இதுக்கு ஆப்ரேஷன் தான் வழின்னு சொல்லி கேஎம்சிக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கேஎம்சி நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டோம். கேஎம்சியில் டாக்டர் பார்த்துட்டு இவருக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், பண்ணலனாலும் இறந்துருவார், பண்ணாலும் நாங்கள் கேரண்டி தர முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனால் எனக்கு நான் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏசப்பாவை நம்பினவங்க. சின்ன வயசுலேருந்தே நான் ஜெபம் பண்ணுவேங்க ஐயா. அப்படி இப்படி ஒரு அசைக்க முடியாத விசுவாசம், ஏன்னா நீங்கள் வார வர ஒரு சபைக்கு போயோ அந்த பழக்கம் இல்லையா, இந்துவுக்கு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி வந்துருக்கீங்க. ஆமாம், சின்ன வயசுல சண்டே ஸ்கூல் போனேன், அங்கே பிடிச்ச இயேசுவை எப்படி அன்னையிலேருந்தே நான் தினமுமே ஜபிப்பேன். இவங்களுக்கு தெரியாமல் காலையில் எப்போல்லாம் நான் எழுந்துக்கிறனோ இவங்க சைட்டுக்கு போயிட்டா ஏசப்பா பாட்டு போட்டு தெரியாமல் கேட்பேன், அவங்க அந்த முனையில் வரதை பார்த்துட்டு பாட்டை மாற்றிடுவேன், ஆசீர்வாதம் டிவி பார்ப்பேன், நிறைய இந்த ஜெபம் பண்ணுறதெல்லாம் டிவியில் வச்சு பார்ப்பேன். ஆமாம், எங்களுக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு வாழ்க்கையில். நாங்கள் ஒரு கூட்டு குடும்பத்தில் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, இவங்களுக்கு ரெண்டு தம்பி, அவங்களுக்கு நான் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணோம், வீடு கட்டணும். ஆனாலும் நாங்கள் வெளியிலேருந்து ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு தனி கொடுத்துன்னு வந்துட்டோம். 8 வருஷம் ஒன்றா இருந்தோம், 8 வருஷமே அவங்க எல்லாமே விளக்கேற்றணும், சாமி கும்பிடணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு, வாங்க திருப்பதிக்கு போகணும், எல்லாமே நான் செய்வேன். ஏன்னா பைபிளில் ஏசப்பா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கணவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். என்னோடய ஆசைன்னா நான் மட்டும் சபைக்கு போகிறது நான் விரும்பலை, நான் அதை சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன், என் குடும்பத்தோட எங்கள் கணவரை நீங்கள் தொடணும் ஏசப்பா, அவரு உங்களை ஏற்றுக்கிட்டு நாங்கள் குடும்பமாக நாங்கள் சபைக்கு வரணும், நான் தனியாக போகிறத ஒரு நாளும் விரும்பலைன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். எங்கள் பிள்ளைங்களை சண்டே கிளாஸ் அனுப்புறதுக்கே நான் கேட்பேன், அது இவங்களுக்கு பிடிக்காது வேண்டாம், சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அப்படி இருந்தவரை இப்படி ஒரு வியாதி வந்ததுனால தான் நான், அதாவது சொல்றது ஈஸி ஆனால் ரொம்ப கொடுமை. ஆமாம், இவ்வளோ குடும்பத்தில் நான் வந்து உபத்திரவத்தை நாங்கள் சந்திக்கலன்னா ஏசப்பாவை நான் இவ்வளோ பெரிய அற்புதத்தையும் நீங்கள் பார்த்து. ஆமாம், பார்த்துருக்க முடியும். அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இனிமேல் நீ தான் பார்த்து அவ்வளோதான் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இவன் நம்பிக்கையினால தான் இப்போ இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்து காசு கடவுளோட சித்தத்தில் தான் நீங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்க, இதான் உண்மை. எங்கள் குழந்தைனாரே விசுவாசம், இந்த தம் பைபிள் ஒரு வசனம், ஒரு மகளே ஒன்று விசுவாசம் பெரியது. இப்போ சொல்கிறேன், உங்கள் விசுவாசம் ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசு. ஆண்டவர் வந்து மனதுருகி உங்கள் விசுவாசத்தை பார்த்து உங்கள் கணவரை விடுவிச்சிட்டார். டெய்லி கண்ணீரோடு ஜபிப்பேன், ஆனாலும் எனக்கு நம்பிக்கை ஒரு நாளை என்னை வெக்கப்படுத்த விடமாட்டார். நான் வந்து இன்னைக்கு நான் நிற்கிறதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் தேவகிருபையே. என் பிள்ளைங்களுக்கும் நான் சொல்லுவேன், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நானும் என் குழந்தைங்களும் ஜெபம் பண்ணுவேன், என் பிள்ளைங்க கூட சூப்பருங்க, என்னோட சேர்ந்து எங்கள் டாடிக்கு சரியாயிடணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க, முட்டி போட்டு அழுது ப்ரேயர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து நிறைய பேர் தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது என் குழந்தைங்களுக்கு தெரியும் டாடிக்கு கேன்சரா அப்படின்றது. அப்போ அவங்க என்னை கேட்கும் போது என்னால் மறுத்து இல்லைன்னு சொல்ல முடியல, ஆமாம்மா கேன்சர் தான், ஆனால் ஏசப்பா சகம் கொடுப்பாரு, நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம், அவரால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு நான் குழந்தைங்களுக்கு சொல்லுவேன். இன்றைக்கி 6-7 சைக்கிள் கீமோ கொடுத்து 6 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பெட் சிட்டி ஸ்கேன் எடுத்தாங்க, எந்தெந்த ஆர்கனில் இது பரவிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இந்த கணைய புற்றுநோய் பொறுத்த வரலுமே அது கண்டுபிடிச்சி 3 மாதத்துலேயே ஃபுல்லாக பரவி படுக்கையில் ஆகி தண்ணி கூட இறங்காதுன்னு தான் அவங்க சொன்னாங்க. அதிகபட்சம் இவங்க 3 மாதம்தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட 3 மாதத்துக்கு மேலே இவங்க வாழ முடியாது கணையத்தில். இது பித்தப்பையில் இருந்தால் பித்தப்பையே எடுத்துகிட்டு இருக்கலாம், இல்லை வேறு எங்கேயாச்சும் இருந்தால் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி இருந்திருக்கலாம். வாலி வயசில் இருந்தப்போ ஒரு சர்ச் பாஸ்டருடைய மனைவி, அவங்க வந்து நல்ல சுறுசுறுப்பு ஆரோக்கியமாக இருப்பாங்க, ஊழியத்தில் நடத்துவாங்க, அவங்க நல்ல முடி இவ்வளோ தூரம் இருக்கும், நல்லா இருப்பாங்க. அவங்க ஒரு கீமோ போயிட்டு வந்து முடியெல்லாம் கொட்டி போய் முகமெல்லாம் ஒட்டி போய் பார்க்கவே பயந்துட்டேன், பயந்து போகிற அளவுக்கு ஒரே ஒரு கீமோ இல்லை. அப்போ தான் எனக்கு கீமோனா என்னன்றது தெரியும். ஸோ இன்றைக்கி கடவுள் வந்து இன்றைக்கி ஒரு முழு மனிதர் அறகுறையெல்லாம் இல்லை, ஒரு பலவீனமாக என்ன சொல்லுவாங்க தப்பி பிழைச்சி அப்படி வந்தவர் மாதிரி இல்லை, ஒரு இயல்பான ஒரு சாதாரண மனிதர் போல் நம்மளோட வந்து இவர் இன்றைக்கி உட்கார்ந்துருக்க நார்மலாக இருக்கீங்க.
உங்களை பார்க்கும்போது இயல்பாக இருக்கீங்க, அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி, நம்ம அதுக்கு வருவோம். ட்ரிபிள் பைபாஸ் சர்ஜரின்னு சொன்னாங்க இல்லையா, என்னாச்சு, பண்ணீங்களா அவருக்கு? ஆ, பண்ணாங்க. ட்ரிபிள் பைப், அவரோட ஒரு அஞ்சு பேர் ஆப்ரேஷனுக்கு போனாங்க அன்னைக்கு. எல்லாருமே வந்துட்டாங்க. இவங்களுக்கு மட்டும் 4 மணி நேரம் 5 மணி நேரமாக நடக்குது. இவங்களுக்கு மட்டும் 5 டாக்டர் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு 5 மணி நேரம் கழித்து வெளியில் வராங்க. வந்த உடனே கண் முடித்தா தான் நாங்கள் எதுவும் சொல்ல முடியும், பண்ணி முடிச்சாச்சுமா அப்படின்னாங்க. ஜோ பண்ணிட்டே நான் வெளியில் அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் வெளியில் வந்து ஸ்தோத்திர பலி சொல்லிட்டே உக்காந்துட்டேன். எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க ஈசப்பா, நீங்கள் தான் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க, என்னை பொறுத்தவரையில் அந்த டாக்டர் பண்ணல, நீங்கள் தான் மருத்துவர்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் உக்காந்துட்டேன். அதுக்கப்புறமா 1 மணிக்கு கூப்பிட்டு வந்தாங்க வெளியில். கூட்டிகிட்டு வந்தப்போ வெளியில் லிஃப்ட்டை விட்டு வெளியில் ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு வராங்க. அப்போது வெளியில் வந்த உடனே இவங்க மயக்கத்தில் தான் இருக்காங்க, ஆனால் என் பேர் சொல்லி சத்யா இருக்கியா பக்கத்தில் அப்படின்னாங்க. சத்யான்னு ஒரு குரல் கூப்பிட்டு கை மேலே தூக்குனாங்க. தூக்கிட்டு கண்ணை மூடிட்டாங்க. நான் இங்கே தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பக்கத்தில் வந்து நின்றுட்டேன். ஐசியூவில் கொண்டு போயிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் யாரையுமே உள்ளே அலோவ் பண்ணல. 24 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவர் கண்ணு முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 10 நாள் 12 நாள் ஐசியூவில் வச்சுருந்தாங்க. தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த டியூப், இந்த சைடில் டியூப், யூரின் டியூப்பு, மூக்கில் அங்கங்கே டியூப் போட்டிருக்கவோ எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. இவங்க பொழைச்சி வந்ததே ஏசப்பாவோட கிருபை. அந்த ஆப்ரேஷன்லேருந்து பொழைச்சி நல்லபடியாக வந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் தான் கீமோ ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த புண்ணு கொஞ்சம் ஆறின உடனே மஞ்சக்காமலை குறைஞ்சது 1 மாதமாவது ஆகும். ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, ஆனால் 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் ஆகும் நாங்கள். ஆனால் இவங்களுக்கு ஆச்சரியம், 1 வாரத்துலே 20லேருந்து 5 புள்ளிக்கு வந்துருச்சு. ஒரே வாரத்தில் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த தையல்லாம் பிரித்து மறுபடியும் ஒரு அங்கேயே ஒரு 15 நாள் இருந்தோம். தையல் பிரிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். 3ஆம் தேதி பண்ணாங்க. 16ஆம் தேதி வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த உடனே நம்ம சர்ச்சுக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் சொல்லிட்டு வந்தேன், சரி போகலாம் அப்படின்னாங்க. ஆனால் இவங்களால் உட்கார முடியாது. அந்த தையல் போட்ட இடம்லாம் ரொம்ப வலியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார முடியல ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம். அந்த மாதிரி ஆகிட்டாங்க, படுத்துகிட்டே தான் இருக்கணும். அப்போ வந்து ஜான்சன் அண்ணா வந்துட்டு நம்ம சர்ச்சுக்கு போகலாமானாங்க. இல்லைங்கண்ணா, அவரால் உட்கார முடியல, ஒரு மாதம் கழித்து நான் வரேன், இல்லை நான் மட்டும் கூட வரேண்ணா அப்படின்னோடனே அவரை விட்டுட்டும் என்னால் வர முடியல. அப்போ அண்ணா சொன்னாங்க, எல்லாம் ஏசப்பா பார்த்துக்குவார், நீங்கள் வாங்க, நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்து முதல்ல உட்காருங்க, உட்கார முடியலன்னா நான் காரில் கூட்டிகிட்டு போய் நான் படுக்க வைக்கிறதுக்கு அந்த சீட் இது பண்ணி நான் கொடுக்குறேன், ஏசி போட்டு விடுறேன்னு சொன்னார். என்ன ஆச்சரியம் பாருங்கள், 3 மணி நேரம் சர்ச்சுக்குள்ளே அந்த சேரில் உட்காந்தவர், அந்த வலி எதுவுமே அவருக்கு இல்லை. வெளியில வராங்க, சாதாரண ஆளுங்களே உட்கார முடியாது, கேன்சர் எல்லாம் வேண்டாம், சாதாரணமா 3 மணி நேரம் உட்காரவங்களே பாத்தீங்கன்னா நெளிவாங்க, ஏந்துப்பாங்க, இப்படின்னு அப்படின்னு. அப்போது வந்து நாங்கள் அப்போ தான் ஃபஸ்ட்டு சபைக்கு போகிறோம். என்னோடய ரொம்ப நாள் கனவு என் குடும்பத்தோடு, ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் போகணும்னு எனக்கு தெரியாது. குடும்பத்தோடு நான் ரொம்ப நாள் ஆசை. அன்றைக்கு தான் முதல்ல நாங்கள் குடும்பத்தோடு போனோம். நான் வெளியில் வரும்போது கேட்டேன், உங்களுக்கு எப்படிங்க இருந்துச்சு, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு வந்திருக்குங்க, எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு எல்லா பாரமும் குறைஞ்ச மாதிரி என் மனசே லேசாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து இன்ன வரைக்கும் சர்ச்சுக்கு போகிறத நிறுத்தாமல் அவங்க ஒரு நாள் கூட விடாமல் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் கீமோ போனீங்க இல்லையா, அந்த கீமோ தெரப்பி எப்படி இருந்துச்சு? அந்த முதல் வாட்டி கீமோ பண்ணும்போது பயமாக இருந்ததா? ஆமாம். அது வலிச்சுதா என்ன? முதல் வாட்டி போகும்போது கீமோ பற்றி அசல பசா பேசும்போது ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முடி கொட்டம், லூஸ் மோஷன் ஆகும், ஆள் ஒல்லி ஆகிடுவாங்க, ஒரு ஒருத்தருக்கு ஏற்றுக்கு உடம்பு ஏற்றுக்காது, முகமே கருப்பாயிடும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இதாக இருக்கும், அது கிரிட்டிக்கலாக இருக்கும், நல்லா ரொம்ப பயபக்தின மாதிரி பண்ணி விட்டாங்க. சரி, நான் முத போடும்போது கை கால் குடைச்சல் மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து உடம்பு வலி லைட்டாக இருந்தது, மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளம் எனக்கு காட்டலை. அதுக்கப்புறம் ஒரு கீமோ போட்டதுக்கப்புறம், ஆனால் அன்றைக்கே வந்து மதியமாக சைட்டுக்கு இப்போ நான் போயிட்டேன். அன்றைக்கே போயிட்டு அடிச்சு சைட்டுக்கு போனவர், வேலைக்கு போனவர், எனக்கு தெரிஞ்சு உலகத்தையே நீங்கள் போட்டு அந்த மருந்தை முன்னாடியே நம்ம மட்டும் தந்துடுவாங்க. ஏற்றிட்டு அந்த பாட்டிலில் அந்த கீமோ மருந்து போட்டு அந்த குளுக்கோஸ் பாட்டிலில் நம்ம அட்டெண்டர் கையில் கொடுத்துருவாங்க. ஏன்னா லைனாக நிறைய பேஷண்ட் வருவாங்க இல்லையா, கொடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வச்சுருவாங்க. அந்த ட்ரிப்ஸ் போடுற ஊசி போட்டுட்டு பேஷண்ட் உட்கார வச்சுருவாங்க. அப்போ அந்த 1/2 ஹவர் கேப்பில் அங்கேயே கண்ணை மூடி அழுது ஜெபம் பண்ணுற எல்லாரும் நிற்கிறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன பண்ணுது இந்த பொண்ணுன்னு கூட என்னை பார்க்கட்டும், அதை பற்றி நான் வைக்கப்படலை. அந்த இடத்துல நான் அந்த கீமோ பாட்டில் மேலே கையை வச்சு, இது கீமோ மறந்து இல்லை ஏசப்பா, உங்களோட ரத்தமாக மாறி அவரோட உடம்புல இருக்கிற எல்லா கெட்ட செல்லுமே, கேன்சர் செல் எல்லாமே இல்லாமல் போயிடணும், நாங்கள் ஒரு பெரிய சாட்சியாக இந்த உலகத்துக்கு இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணோம்.
அந்த கீமோ போட்டுட்டு வந்த உடனே, ஆனால் அவங்க சொன்ன மாதிரிலாம் ஒரு முடி கூட அவர் தலையிலேருந்து கொட்டல. அந்த லாஸ்ட் கீமோவில் தான் லைட்டாக ஒன்று ரெண்டு முடி வந்து அவங்க டிஷர்ட் ஒயிட் டிஷர்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மிஷினில் போடும்போது நான் திருப்பி போடும்போது அந்த ஒரு ஒரு அஞ்சாறு முடி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அது அப்போ தான் நான் முடி கொட்டுதாங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா இப்படி எடுத்தாலே வந்துருமா, கீமோ மருந்து போட்டால் இப்படி நம்ம எடுக்கும் போதே அப்படி கொத்து கொத்தா அப்படியே முடி வந்துடும் சொல்லி சொன்னாங்க. அங்கே உள்ளவங்களாம் எல்லாமே மொட்டை போட்டுக்குவாங்க. ஏழு கீமோலாம் முடிஞ்சதுன்னா எலும்புல துணி சுத்தின மாதிரி, தோல் சுத்த அந்த மாதிரி தான் இருப்பாங்களாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, ஒரு இடைவேளைக்கு பிறகு தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடரும். தேவனால் எல்லாம் கூடும் இடைவேளைக்கு பிறகு.